எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக அரசு வெளியிட்டிருக்க ஒரு சில அறிவிப்புகள் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது மட்டும் இல்லாமல் வெஸ்ட் பெங்காலில் இன்னொரு அறிவிப்பு விட்டுருக்காங்க, அதாவது மேற்கு வங்கத்தில் இந்த கொரோனாவோட மூணாவது அலையின் காரணமாக ஒரு சில அறிவிப்புகள்லாம் வெளியிட்டிருக்காங்க. அது என்னென்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழக அரசு அறிவிச்சிருக்க இந்த அறிவிப்பை பார்க்கறதுக்கு முன்னாடி, மேற்கு வங்கத்தில் ஒரு அறிவிப்பு ஒன்று வெளியிட்டிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கல்வி நிறுவனங்கள், அதாவது பள்ளிகள், கல்லூரிகள் மற்றும் யூனிவர்சிட்டிஸ் எல்லாத்தையுமே காலவரையின்றி மூட சொல்லி உத்தரவு ஒன்று போட்டிருக்காங்க. இது ஏன் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். இந்த கொரோனாவோட இன்னொரு வேரியன்ட் தான் காரணம், அதாவது ஒமிக்ரான். இந்த ஒமிக்ரானும் அதுவும் இல்லாமல் கொரோனா அதுவும் அதி தீவிரமாக பரவிட்டிருக்கு. இதனால் என்ன சொல்லியிருக்காங்க மேற்கு வங்கத்தில் பார்த்தீங்கன்னா, கல்வி நிறுவனங்கள் எல்லாத்தையுமே மூட சொல்லி உத்தரவு ஒன்று போட்டிருக்காங்க. காலவரையின்றி தான் இதை மூட சொல்லியிருக்காங்க. ஆனால் தமிழக அரசு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 முதல் 8 வகுப்பு வரை இந்த ஆன்லைன் கிளாஸ் தான் தொடரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இல்லம் தேடி கல்வி அதுவும் தொடரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 9, 10, 11, 12 இவங்களுக்கு மட்டும் மாணவர்களை பள்ளிகளுக்கு நேரடியாக வரவழைச்சு அந்த கிளாஸஸ் நடத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் உரிய வழிகாட்டு நெறிமுறைகளை ஃபாலோ பண்ணணும், அதாவது SOP ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் இருக்கு இல்லையா, இதை ஃபாலோ பண்ணி எல்லா ஸ்கூல்ஸும் கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.